ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல கார்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில். தமிழ்ல கார்த்தியோட சுல்தான், விஜய்க்கு ஜோடியா வாரிசு ஆகிய படங்கள்ல நடித்த ரஷ்மிகா தெலுங்குல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த வகையில புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுன் ஜோடியா இவங்க நடிச்சிருந்த ஸ்ரீவல்லி கதாபாத்திரம் ரசிகர்களிடம் கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீசெண்டா அளித்த ஒரு இன்டர்வியூல ரஷ்மிகாவோட இந்த ரோல் பத்தி பேசினது சர்ச்சையாகி இருக்கு. அதாவது, புஷ்பா பட வாய்ப்பு மட்டும் எனக்கு வந்திருந்துச்சுன்னா நான் உடனே ஓகே சொல்லிருப்பேன், அந்த படத்துல இருக்கிற ஸ்ரீவல்லி கதாபாத்திரத்துல ரஷ்மிகாவை விட நான் சிறப்பா செஞ்சிருப்பேன் அப்படின்னு ரஷ்மிகாவோட நடிப்ப ஐஸ்வர்யா கொச்சைப்படுத்தி பேசினதா செய்திகள் வெளியாச்சு. இதனால ரஷ்மிகா ஃபேன்ஸ் பலருமே ஐஸ்வர்யாவை கடுமையா விமர்சித்திருந்தாங்க. இந்த நிலையில இது குறித்து விளக்கம் அளித்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதுல, நான் சினிமாக்கு வந்ததுல இருந்து நீங்க என் மேல காட்டுற அன்புக்கும் என்னுடைய படங்களுக்கு நீங்க கொடுக்கிற பேர ஆதரவிற்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல தெலுங்குல நான் எந்த மாதிரியான ரோல் நடிக்க விரும்புறேன்னு என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பதில் அளிக்கும் போது, எனக்கு தெலுங்கு திரையுலகம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு விருப்பமான கதாபாத்திரங்கள் கிடைச்சா நிச்சயமா தெலுங்கு படங்கள்ல நடிப்பேன். உதாரணத்துக்கு, புஷ்பால வர ஸ்ரீவல்லி கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பதிலளிச்சிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா என்னுடைய ஆன்சர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. அண்ட் ரஷ்மிகா மந்தனாவோட கடின உழைப்ப நான் எப்பவுமே குறை சொல்லல, அவங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் திரையுலகத்துல மற்ற எல்லா சக நடிகர்கள் மேலயுமே எனக்கு நிறைய மரியாதை இருக்குன்னு தெளிவுபடுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இது ரிலேட்டடா தவறா வெளியான செய்திகள் தோட நிறுத்திக்கங்க, தொடர்ந்து வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு ரஷ்மிகாவும் பதிலளிச்சிருக்காங்க. அதுல, இப்பதான் இதை பார்த்தேன், விஷயம் என்னன்னா நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, அதனால நமக்குள்ள இதை விளக்க வேண்டாம், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க மேல எனக்கு வெறும் அன்பும் மரியாதையும் மட்டும் தான் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஹானா படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இது இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகி வருது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல கார்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில்.